உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கா? வாங்க வீடியோல பாக்கலாம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இந்த கேள்விக்கு உண்டான பதில் நிறைய பேருக்கு இல்ல அப்படிங்கிறதா. ஏன்னா நான் எப்பவுமே ஆபீஸ்க்கு லேட்டா போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நான் டெய்லி லேட்டா தான் போயிட்டு இருக்கேன். என் பாஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா டெய்லியுமே நான் திட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன். என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. பண கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் என்னுடைய வரவுக்கு மேல என்னுடைய செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கு. எப்பவுமே எனக்கு பணம் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லைங்களா? உங்களோட வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரிதான் போயிட்டு இருக்குது. என்னது என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். உண்மையாலுமே உங்களோட வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு ஆபீஸ்க்கு நேரமா போகணும் அப்படின்னு நினைச்சாதானே உன்னால வந்துட்டு சீக்கிரமா போக முடியும். அதே மாதிரி பாஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சாதான் நீங்க நல்ல பேர் எடுக்க முடியும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாதான் உன்னால நல்லா செல்வ செழிப்பா இருக்க முடியும். ஸோ உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஆசைகள் சரியா இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம சரியா நேர்மறையா வச்சிருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் மிக சரியா நடக்கும். ஸோ நம்ம நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எதிர்மறையா யோசிக்கிறதுக்கு பதிலாக நேர்மறையா வச்சிருக்கும் போது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா செல்வ செழிப்பா கட்டாயமா மாறும். ஸோ உங்களோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் எது வேண்டாமோ அதுல கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு என்ன விஷயம் வேணுமோ வேணுங்கிற விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்தும் போது உங்க வாழ்க்கை கட்டாயமா மாறும். மேலும் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவோட நினைந்திருங்க. நன்றி, வணக்கம்.